ஹாய், ஐம் டாக்டர் நிவேதிதா காமராஜ். இன்றைக்கி டாக்டர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஊசைட் ஃப்ரீசிங். அதாவது நவீன கருத்தரிப்பு முறைகளில் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று வந்து IVF, அதாவது இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மற்றும் ICSI. ஸோ இந்த முறைகளில் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் வந்து சில நேரங்களில் உங்கள் டாக்டர் உங்களுக்கு இந்த நவீன முறைகள் நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கரு முட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாமா, இல்லை கரு முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் அடுத்த ஃபியூ சைக்கிள்ஸ்க்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணுறது, இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இந்த முட்டைகளை வந்து கரு முட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணலாமா, இல்லை ஃப்ரீஸ் பண்ணக்கூடாதா, அதனால எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, இந்த மாதிரி நவீன முறைகள் வந்து நம்ம சூஸ் பண்ணி கருத்தரி கர்ப்பப்பேர் பெறும் பொழுது அந்த குழந்தைக்கு வந்து இதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படுமா, இல்லை அந்த கருவில் வந்து அதோட பொட்டென்ஷியல் வந்து கம்மியாயிடுமா அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த எக் ஃப்ரீசிங், இந்த முட்டைகளை வந்து கரு முட்டைகளை எடுத்து கரு முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆப்ஷனாக அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போவும் சரி வெளிநாடுகளில் மற்ற நாடுகளில் வந்து பெண்கள் வந்து ஒருவேளை பல காரணங்கள்னால அவர்களால் வந்து இப்போ கேரியர் இருக்குது, அவர்களுக்கு வந்து அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஸோ ஃபேமிலின்னு ஒன்று பிளான் பண்ண முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு 35 இல்லை 40 வயதிற்கு மேலே தான் ஒரு கல்யாணம் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு வந்து சூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் தான் 40 வயதிற்கு மேலே இல்லை 35 வயதிற்கு மேலே வந்து முட்டைகளோட எண்ணிக்கைகளும் சரி முட்டைகளோட குவாலிட்டியும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நார்மலாக ப்ரெக்னென்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இல்லை சில நேரங்களில் வந்து ரொம்ப நாள் கழித்து பிளான் பண்ணும்போது அந்த காலகட்டத்தில் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆகிறதுலேயே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இப்போ அந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அவங்களோட எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அவர்களுடைய கருமுட்டைகளை அவங்க யங்காக இருக்கும்பொழுதே இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க, அவங்க கேரியர் இல்லை வேறு விஷயங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஆல்ரெடி அவங்க கருமுட்டைகளை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த காலகட்டத்தில், இப்போ 40 வயதிற்கு மேலே தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி அதற்கப்புறம் ஒரு ஃபேமிலி பிளான் பண்ணுறாங்கன்றப்போ அவங்க கருமுட்டைகளை அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது எந்த விதமான டிலே இருக்காது, ஒரு கன்சீவ் ஆகிறதுல வந்து டிலே இருக்காது, ஆனால் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது அஃப்கோர்ஸ். ஸோ அந்த வந்து நவீன முறைகள்னால கருத்தரிக்கலாம், பட் அந்த எந்த பாதிப்பும் இருக்காது, ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த குழந்தைக்கும் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப காமனான விஷயம். பட் இந்தியாவில் வந்து இதுவரைக்கும், அதாவது 2014 வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சட்டம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறது, இந்த முட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது வந்து யார் வேணாலும் எதற்க வேணாலும் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமான காரணங்களுக்காக மட்டும்தான் பண்ண முடியும். லைக் கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் இருக்குது, அவர்களுக்கு வந்து கேன்சருக்கான கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பி போன்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவர்கள் கண்டிப்பாக அந்த சினைப்பை அதாவது ஓவரி வந்து அதோட செயல் இழந்துடும். ஏன்னா இவ்வளோ தூரம் ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி கொடுக்கும்பொழுது அந்த அது வந்து வேறு எந்த இடத்துல கொடுத்தாலும் வேறு எந்த ஆர்கனுக்கு கொடுத்தாலும் இந்த சினைப்பை வந்து பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரக்கூடிய முட்டைகளோட குவாலிட்டியும் சரி எண்ணிக்கையும் சரி அது சரியாக இருக்காது அப்படின்றதுனால அதில் வந்து ஃபர்டிலிட்டி ப்ரிசர்விங் மெத்தட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த பெண்களுக்கு வந்து அதற்கு முன்னாடியே வந்து இந்த கரு முட்டைகள் எடுத்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த மாதிரி கீமோதெரப்பி ரேடியோதெரப்பிக்கு அப்புறம் அவர்கள் வந்து ப்ரெக்னென்சின்னு பிளான் பண்ணும்போது அந்த முட்டைகளை யூஸ் பண்ணி அவங்களால கருத்தரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி முன்னாடி நம்மளுக்கு சட்டங்கள் இருந்தது. பட் இப்போது 2014 பெண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எந்த காரணத்திற்காக இருந்தாலும் அவர்கள் வந்து அவர்கள் முட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பின்காலத்தில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து ஆல்ரெடி ஒரு சட்டம் இப்போ இருக்குது, இப்போ லீகலாக அதை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுறது வந்து கரெக்டாக இல்லையா, அதில் எதுவும் பிரச்சனைகள் வருமா, இந்த குழந்தைகளுக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, அதில் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக இந்த கருமுட்டைகள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில காரணங்களுக்காக தான் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. முதல்ல வந்து வயது காரணமாக, இப்போது வந்து பிளானிங், ஃபேமிலி பிளானிங் வந்து யூஸ்வலாக இப்போவே வந்து அவங்க மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பேர் பெற போகிறதில்ல, ரொம்ப வருடங்கள் தாண்டிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் முட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக அதில் முதல் முக்கியமான காரணம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கேன்சர் போன்ற பிரச்சனைகளுக்காக அவர்கள் ஆல்ரெடி ரேடியோ தெரப்பி கீமோதெரப்பி எடுத்துக்கொண்டிருக்கிற பெண்கள் வந்து இந்த எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆன கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் வந்து அவர்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ், அதாவது SLE அல்லது லூப்பஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்க பெண்களும் அவர்கள் வந்து கன்சீவ் ஆகிறதுல ஒரு டிலே
நிலை இருக்குது, இல்லை அந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இப்போது அதோட என்னோடய தாக்கம் அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதும் ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே போல் வந்து நாட்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு வந்து முட்டைகளோட எண்ணிக்கைகளும் சரி குவாலிட்டியும் கம்மியாகிட்டே இருக்குது, அவர்கள் கருத்தரிக்கிறதுல ஒரு டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் பெண்கள் வந்து கண்டிப்பாக அந்த முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு பிற்காலத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிறதும் அவர்களுக்கு வந்து ஒரு ரைட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப காமனாக பெண்கள் கேட்குற கேள்வி, ஸோ இந்த மாதிரி எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை வந்து தா பண்ணி யூஸ் பண்ணும்போது எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா அப்படின்றதான். எப்படி இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, எப்படி இந்த ஃப்ரீசிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து இந்த இதற்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதாவது பெண்களுக்கு வந்து அவர்களுக்கே முட்டைகள் உருவாகி அந்த முட்டைகளை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ்வலாக அவங்களுக்குன்னு இருக்க ஓவிலேஷன் டைமில் இருக்க முட்டைகளை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதற்குன்னு சொல்லி நம்ம முட்டைகள் வளர்ச்சிக்குன்னு சொல்லி நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ்வலாக அவங்க மாதவிடாய் வந்து 2வது நாள்லேருந்து 3வது நாள் வரைக்கும் குள்ளே வந்து அவர்களுக்கு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது எல்லா நாளும் வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த முட்டைகளோட வளர்ச்சியை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ 14வது நாள் கிட்டே வந்து அந்த முட்டைகள் கரெக்டான சைஸ் வளர்ந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 முட்டைகளுக்கு மேலே இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து அதற்கேற்ற மாதிரியான முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எத்தனை முட்டைகள் வளர்ந்துருக்கு அப்படின்றத வச்சு அந்த நாட்களில் வந்து முட்டைகளை வந்து ரப்சர் ஆக விடாமல், அதாவது அதுவே விடுத்து உள்ளே இருக்க முட்டைகளை ரிலீஸ் பண்ணாமல் நம்ம அந்த ஃபாலிக்கிளை வந்து ஆஸ்பிரேட் பண்ணிடுவோம். அதாவது மயக்கம் கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து மயக்கம் கொடுத்து அந்த முட்டைகளை டைரெக்டாக வந்து ஒரு டியூப்பில் கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ டியூப்பில் கலெக்ட் பண்ணுறது மூலிமா அது வந்து சாதாரண ஒரு நாள் ப்ரொசீஜர் தான். அது வந்து பெரிய அறுவை சிகிச்சை மாதிரி கிடையாது. சின்னதாக ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒரு நீடில் மாதிரி விட்டு அந்த முட்டைகளோட அதை சுற்றி இருக்க நீரை வந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த முட்டையும் வந்து நம்மளால் ரிட்ராய்வ் பண்ண முடியும். ஸோ அந்த முட்டைகளை வந்து நம்ம ரிட்ராய்வ் பண்ணி நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேளை வந்து இப்போ அது 14வது நாள் இல்லை 16வது நாள் நம்ம அந்த முட்டைகள் சரியாக வளர்ந்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் யூஸ்வலாக வந்து அந்த முட்டைகளே வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியும். அல்லது வந்து சில நேரங்களில் இப்போ இந்த சைக்கிள்லேயே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க அப்படின்னா யூஸ்வலாக வந்து அந்த எக்கை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக அதை வந்து ஒரு விந்தோட சேர்த்து அது எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எம்ப்ரியோவில் 2 எம்ப்ரியோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி இருக்க எம்ப்ரியோஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். பட் இந்த கட்டத்தில் வந்து ஒரு வேளை எக்ஸே அவங்க ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஸோ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண எக்ஸ் வந்து எதில் எத்தனை எந்த கிரேடில் இருக்குது அப்படின்றத அதை கிரேட் பண்ணுவோம். யூஸ்வலாக எத்தனை எக்ஸ் இருக்கோ அதை வந்து யூஸ்வலாக நம்ம கிரேட் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி எந்த எக்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிரேடில் இருக்கோ அந்த எக்ஸை வந்து நம்ம யூஸ்வலாக அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து எப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணுமோ, எப்போ அந்த பெண்ணருக்கு அந்த முட்டைகள் வந்து தேவைப்படுதோ அந்த நாட்களில் வந்து அதை தா பண்ணி திருப்பி அதை வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து அதோட ஒரு விந்தை சேர்த்து அது கருவாக மாறினதுக்கப்புறம் அந்த கருவை எடுத்து கர்ப்பப்பையில் செலுத்தும் போது அது ஒட்டி ஒரு குழந்தையாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முறைகள் வந்து நவீன முறைகளில் தான் செய்ய முடியும். இதை வந்து நேச்சுரலான ஒரு சைக்கிளில் வந்து செய்ய முடியாது. ஸோ இதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த காரணத்திற்காக பண்ணுறோமோ அந்த பண்ணும்பொழுது இதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஸோ ரொம்ப எப்படி சக்ஸஸ் ரேட்னா வந்து யூஸ்வலாக இந்த முட்டைகள் எடுத்து 100% சக்ஸஸ் ரேட்டா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ யூஸ்வலாக 40%-45% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்கலாம். இந்த முட்டைகளை ஃப்ரீஸ் பண்ணி இந்த முட்டைகளை வந்து நம்ம வந்து அடுத்த விந்தோடு சேர்ந்து அது கருவாக மாறி அந்த கருவை செலுத்தும் பொழுது, ஸோ நல்ல விதமான ஒரு கிரேட் நல்லா இருக்கிற ஒரு முட்டையாக இருந்தால் கண்டிப்பாக அதை ஃப்ரீஸ் பண்ணி தா பண்ணும் பொழுது அது வந்து ஒரு கரெக்டான எம்ப்ரியோவாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, எவ்வளோ வருடங்கள் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் இதை தாராளமாக ஃப்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரீஸிங் டெக்னிக் அப்போது எதுவும் டேமேஜ் ஏற்படுமா, இந்த முட்டைக்கு வந்து கருமுட்டைக்கு எதுவும் டேமேஜ் ஏற்படுமா, அதனால் வந்து அந்த குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமான்னு பார்த்தா, யூஸ்வலாக இப்போ இருக்கிற எம்ப்ரியாலஜிஸ்ட்டும் சரி டீம்ஸும் சரி யூஸ்வலாக ரொம்ப வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த விட்ரிஃபிகேஷன் தாயிங் ப்ராசஸில் ஒரு டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து லைக் அதற்குன்னு சில ப்ரொடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் அதுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. யூஸ்வலாக அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் இருக்குதுன்னு மக்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து நாட்கள் கடத்திட்டே இருப்பாங்க, கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை பார்க்காமல் இருந்து ரொம்ப லேட்டாக ட்ரீட்மெண்ட் பார்த்து 35-40 வயதில் தான் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே வருவாங்க. ஸோ அந்த நாட்களில் அவங்களுக்கு ஆல்ரெடி முட்டைகளோட குவாலிட்டி கம்மியாயிடும், முட்டைகளோட எண்ணிக்கை கம்மியாயிடும். ஸோ அந்த நாட்களில் அந்த குரோமோசோமில் அதாவது மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு அதாவது 35 வயதிற்கு மேலே கர்ப்பமாகிற அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கும் வந்து மரபணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு
வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ஏர்லியான யங்காக இருக்கும் போதே அவங்களோட முட்டைகள் ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்த முட்டைகளை எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது யங்காக இருக்கிற ஒரு பெண்கிட்டேருந்து வந்த அந்த கரு அப்படின்றதுனால மரபணு பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இதை பற்றி மக்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். இதற்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதையும் அவங்க வந்து ஒரு அதற்கு ஒரு அவேர்னஸ் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி, வணக்கம்.